சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரிதாமிரதம் 12வது அத்தியாயம் குலசேகரனின் கதை. சுபையா சிரேஷ்டி பல புதிய விஷயங்களை தெளிவாக விளக்கிய காரணத்தால் நான் புரிந்து கொள்ளத் தொடங்கினேன் என்று இந்த நூலின் ஆசிரியர் திரு ஷங்கர் பட் அவர்கள் விவரிக்கிறார். நான் தன்னம்பிக்கை பெறுவதை உணர்ந்தேன். சுபையா சிரேஷ்டி இவ்வாறு விவரிக்கத் தொடங்கினார். ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர்தான் உண்மையில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி. கலியுகத்தின் முடிவில் ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர்தான் கல்கி அவதாரம் எடுத்து வருவார். பொதுவாக கலியுகம் 432,000 வருடங்கள் வரை நீளும் என்று பிராமணர்கள் கூறுவார்கள். ஆனால் சந்திர சிந்து வேதத்தின்படி கலியுகத்தில் 5,000 வருடங்கள் முடிந்ததும் ஒரு பிரளயம் ஏற்பட்டு சத்திய யுகம் ஸ்தாபிக்கப்படும் என்றார். என்னுடைய வியப்புக்கு எல்லையே இல்லை. சிரேஷ்டி கூறுவதும் பிராமணர்கள் மூலம் நான் கேள்விப்பட்டதும் மாறாக இருந்தது. நம் சுவாசத்திற்கும் நீண்ட ஆயுளுக்கும் உள்ள தொடர்பு. சுபைய சிரேஷ்டி இவ்வாறு பதிலளித்தார். என் குழந்தாய் சங்கர்பட், கலியுகத்தில் 5,000 வருடங்களுக்கு பிறகு அதன் உள்பிரிவு முடிந்துவிடும். அதற்கு பிறகு இடைநிலை காலம் இருக்கும். பின்னர் கலியுகத்தின் உட்பிரிவான சத்திய யுகம் தொடங்கும். கலியுகத்தின் நீளம் மொத்தம் 432,000 வருடங்கள் இருந்தாலும் அதில் சில உட்பிரிவு காலங்கள், சூட்சுமமான காலங்கள் மற்றும் சில பகுதிகளாக பிரிக்கப்பட்ட காலங்களும் அடங்கும். இது யோக சாஸ்திரங்கள் அறிந்தவர்களுக்கு நன்றாக புரியும். ஒருவருக்கு பிரம்மா 120 ஆண்டுகள் ஆயுள் நிர்ணயித்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்படியென்றால் 120 ஆண்டுகள் அவர் ஸ்தூல சரீரத்தில் வாழ வேண்டும் என்பது இல்லை. அதாவது அவர் சாதாரண நிலையில் 120 ஆண்டுகள் வாழ்ந்தால் எவ்வளவு சுவாசத்தை உள்ளிழுத்து வெளியே விடுவாரோ அதற்காக விதிக்கப்பட்ட காலம் என்பதுதான் அதன் பொருள். நிலையற்ற மனம் உடையவர்கள், கோபக்காரர்கள், வேலைகளை அவசரமாக செய்பவர்கள், தினமும் துயரத்தில் வாழ்பவர்கள், தீய எண்ணங்கள் உடையவர்கள் தங்கள் ஆயுள் சுவாசத்தை குறைந்த காலத்திலேயே செலவிட்டு விடுவார்கள். ஒரு மிகப்பெரிய ஆமை மூச்சை மெதுவாக வெளியே விடுவதால் 300 ஆண்டுகள் வாழ்கின்றது. மிகுந்த நிலையற்ற மனதுடைய குரங்கு குறைந்த காலத்தில் உயிரிழந்து விடுகிறது. உடல் கூறுகள் அனைத்தும் சரியாக இருந்தால் மட்டுமே மூச்சு உள்ளிழுத்தலும் வெளியிடுதலும் சரியாக இருக்கும். யோகிகள் மூச்சை இழுத்து விட்டு சிறிது நேரம் நிலைநிறுத்தி பின்னர் தங்கள் அனைத்து உள்ளுறுப்புகளிலும் பரவிவிடுவர். இதனால் அவர்களின் மூச்சு சேமிக்கப்பட்டு அவர்கள் நீண்ட காலத்திற்கு வாழ்கின்றனர். மனிதனின் உடலில் உள்ள உயிரணுக்கள் தற்போது பரிணாம வளர்ச்சிக்கு உட்படுத்தப்படும். ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரிதாமிரதத்தை பக்தியுடன் பாராயணம் செய்வதால் கிடைக்கும் பலன். 10 வருடங்களுக்கு முன் இருந்தது போல் நமது உடல் இப்போது இருக்காது. பழைய உயிரணுக்கள் அழிந்து புதியவை உருவாகியிருக்கும். அதேபோல் பிராணசக்தியும் பல மாற்றங்கள் அடையும். உயிர் அளிக்கக்கூடிய புதிய பிராணசக்திகள் உருவாகும் மற்றும் நோயுற்ற பழைய பிராணசக்திகள் அழிக்கப்படும். அதேபோல் மனோசக்தியிலும் பல மாறுதல்கள் ஏற்படும். பழைய எண்ணங்கள் மாறி அல்லது அழிந்து புதிய எண்ணங்கள் தோன்றும். புதிதாக தோன்றும் எண்ணங்கள் தெய்வீக சக்தியையும் அருளையும் ஈர்க்கும் தன்மையுடன் இருக்கும். இதனால் மன தூய்மை ஏற்பட்டு பிராணசக்தியும் உடலும் தூய்மையடையும். ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரிதாமிரதம் போன்ற புத்தகங்கள் கடவுளின் உருவகம். ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரிதாமிரதத்தின் ஒவ்வொரு வார்த்தையிலும் சித்தர்கள் மற்றும் யோகிகளின் பிராணன் அடங்கியுள்ளது. இது போன்ற புத்தகங்களை மனதாலோ அல்லது மனதையும் குரலையும் ஒருங்கிணைத்து வாய்விட்டோ படிக்கும்போது ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரின் மனச்சைதன்யம் அவ்விடத்தை நோக்கி கவரப்படும். பக்தியுடன் இப்புத்தகத்தை பாராயணம் செய்யும் பக்தரின் உடல், உயிர்நிலை, மனக்கஷ்டம் மற்றும் துன்பங்கள் ஆகியவற்றின் அதிர்வலைகள் ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரின் மனச்சைதன்யத்தை அடைந்துவிடும். அவரிடம் சென்ற அதிர்வலைகள் தூய்மையாக்கப்பட்டு
தெய்வீக அருளுடன் கூடிய அதிர்வலைகளாக பக்தனிடம் வந்து சேரும். அச்சூழ்நிலைகளில் பக்தன் இந்த உலகம் மற்றும் அனைத்து உலகங்களிலிருந்தும் சுகம் பெறுவான். நல்லவர்களுக்கு அன்னதானம் அளிப்பதால் கிடைக்கும் பலன். இந்த புத்தகத்தை பாராயணம் செய்து முடித்த பின்னர் 11 நன்மக்களுக்கு உணவோ அல்லது ஏதாவது ஒரு தத்த க்ஷேத்திரத்தின் செலவுக்கு உபயோகமாகும் வகையில் பணமோ கொடுக்கலாம். அப்படி செய்தால் மட்டுமே பாராயண பலனை முழுமையாக பெற முடியும். நல்லவர்களுக்கு செய்யும் அன்னதானத்தினால் நீண்ட ஆயுளை பெறலாம். அப்படி செய்யும்போது பக்தனுக்கே தெரியாத வண்ணம் இன்னும் சில வருடங்களுக்கு அவனுக்கு தேவையான அளவு உணவு உருவாக்கப்படும். அது மட்டுமல்லாமல் உணவை உண்பவர் திருப்தி அடைந்தால் அவர்களின் மனநிறைவின் அதிர்வலைகள் மற்றும் அதன் யோக முறைக்கு தொடர்புடைய அமைதி, பலம், திருப்தி மற்றும் செல்வம் ஆகியவை புலப்படா வண்ணம் வெளிப்படும். காலப்போக்கில் அந்த விதைகள் துளிர்விட்டு செழித்து சிறந்த மரமாக ஆகும். ஸ்ரீ கிருஷ்ணர் அன்னை திரௌபதியிடம் இருந்து ஒரே ஒரு பருக்கை பெற்றுக்கொண்டு துர்வாச முனிவர் மற்றும் அவரின் 10,000 சீடர்களுக்கும் தேவையான உணவை அளித்தார். ஆகவே நாம் ஸ்ரீ குருவுக்கு பயபக்தியுடன் அளிக்கப்படும் அனைத்தும் புலப்படாத இடத்தில் விதையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காலப்போக்கில் இந்த விதைகள் பக்தனுக்கு எல்லா வகையான சுகங்களையும் செல்வங்களையும் அளிக்கும். ஒரு முறை ஸ்ரீ கிருஷ்ணரும் சுதாமரும் தர்பை பறிப்பதற்காக காட்டுக்கு சென்றனர். ஸ்ரீ கிருஷ்ணர் களைப்பாக இருந்தமையால் சுதாமர் மடியில் படுத்து உறங்கிவிட்டார். ஆசிரமத்திலிருந்து கொண்டு வந்திருந்த அவளை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தெரியாமல் சுதாமர் உண்டார். தூங்குவது போல் பாவனை செய்து கொண்டிருந்த ஸ்ரீ கிருஷ்ணன் விழுத்தெழுந்து, "சுதாமா, எனக்கு பசியாக இருக்கிறது. நாம் வீட்டிலிருந்து கிளம்பும்போது குரு பத்தினி பசியாறுவதற்கு ஏதாவது கொடுத்துள்ளாரா?" என்று கேட்டதற்கு, "இல்லை" என்றார் சுதாமர். "நீ வாயை மெல்லுவது போல தெரிகிறதே" என்று கிருஷ்ணர் கேட்டவுடன், "ஒன்றுமில்லையே, நான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தைத்தான் பாராயணம் செய்து கொண்டிருக்கிறேன்" என்றார் சுதாமர். "ஓஹோ, அப்படியா? எனக்கு குரு பத்தினி நம் இருவருக்கும் அவளை கொடுத்தனுப்பியது போலவும் நீ எனக்கு கொடுக்காமல் உண்பது போலவும் கனவு கண்டேன்" என்று கிருஷ்ணர் கூறினார். பின்னர் சுதாமர், "ஸ்ரீ கிருஷ்ணா, நீ மிகவும் அசதியாக இருக்கிறாய். அதுவும் இது பகல் நேரம். பகல் கனவு பலிக்காது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன" என்றார். ஸ்ரீ கிருஷ்ணர் சிரித்துவிட்டு அமைதியாக இருந்தார். சில காலங்களுக்கு பிறகு சுதாமர் ஏழையாகி குசீலராகிவிட்டார். தன் கஷ்டங்களுக்கு பரிகாரமாக பலமுறை அவர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்தார். கடைசியில் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணை கிடைத்தது. சுதாமரிடமிருந்து அவளை பெற்றுக்கொண்டு அளவில்லாத செல்வத்தை அளித்தார் ஸ்ரீ கிருஷ்ணர். களைப்பாக இருந்தபோது ஸ்ரீ கிருஷ்ணரை தன் மடியில் குசேலர் வைத்து கொண்டமையால் ஸ்ரீ கிருஷ்ணர் குசேலரை அன்னப்பறவையின் சிறகுகளாலான மெத்தையில் படுக்க வைத்து பாதத்தை பிடித்துவிட்டார். இதன் மூலம் கர்மாவின் கோட்பாடு எப்படியெல்லாம் மர்மமாக வேலை செய்யும் என்பதை கடவுள் நமக்கு உணர்த்துகிறார். மல்யுத்த வீரனின் அகங்காரத்தை அழிப்பது. ஸ்ரீ ஸ்ரீபாதர் 4 குழந்தையாக இருந்தபோது வர்மக்கலையின் ரகசியங்களை கற்ற மலையாளி ஒருவன் பீதிக்காபுரம் வந்தான். அவன் பெயர் குலசேகரன். நம் உடல் பாகங்களை கட்டுப்படுத்தும் உயிர் மையங்களுக்கு மர்மம் என்று பெயர். அந்த மர்ம புள்ளிகளை தொட்டாலோ அடித்தாலோ அந்த மனிதன் தன் சுய நினைவு இழப்பதற்கோ அல்லது உடல் செயலற்று ஊனம் ஏற்படுவதற்கான சாத்தியம் உண்டு. மக்களுக்கு இக்கலையை உபயோகப்படுத்தி அந்த புள்ளிகளில் பாதிக்கப்பட்டுள்ள நோயை குணப்படுத்தலாம் அல்லது நோயின் அறிகுறியை தடுக்கலாம். தற்காப்பு கலையை தவிர சில சிறப்பு மர்மங்களுக்கு அடங்கல் என்று பெயர். அடங்கல் மர்மங்களை கொண்டு பிரச்சனைகளை குணப்படுத்துவது பற்றி கற்பிக்கும் மருத்துவ கலைக்கு மர்ம சிகிச்சை என்று பெயர். சுஸ்ருதா என்கிற பண்டைய கால அறுவை சிகிச்சை நிபுணர் இம்முறையை உலகுக்கு அறிமுகப்படுத்தினார். இந்த கலை 12 ஆபத்தான மர்ம புள்ளிகளின் மீதுதான் கவனம் செலுத்துகிறது. இக்கலையை ஒரு குருவிடம் கற்றுக்கொண்டு உலக நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பிராணசக்தி இந்த மர்ம புள்ளிகளில்தான் மிகுதியாக இருக்கும். இப்புள்ளிகளில் அதிகமான அழுத்தம் கொடுத்தாலோ அல்லது அடித்தாலோ ஒருவரின் உயிருக்கே ஆபத்தாக முடியும்.
சில மர்ம புள்ளிகளை அழுத்தும் போது உயிரை ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படுவது மட்டுமல்லாது குணப்படுத்தவே முடியாத பல கொடுமையான நோய்களை கூட குணப்படுத்திவிடலாம். குலசேகரன் ஏழுமலையானின் பக்தன். பல ராஜ்யங்களுக்கு சென்று அனைத்து மல்யுத்த வீரர்களையும் வென்று வெற்றி வாகை சூடிக்கொண்டிருந்தான். உரிய நேரத்தில் பீதிகாபுரம் வந்தான். பீதிகாபுரத்தில் கூட மல்யுத்த வீரர்கள் இறந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி குலசேகரன் கையால் தங்களுக்கு மரண அடி விழுந்து நம் ஊரின் கௌரவம் கண்டிப்பாக அழிந்துவிடும் என்று முடிவெடுத்தனர். முனிவர்களுக்கு பல வினோத சக்தியுண்டு என்பது தெரிந்த ஒன்றுதான். தெரிந்தவர்கள் ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் ஸ்ரீ தத்தாத்திரேயரின் அவதாரம் என்று கூறுகிறார்கள். அவர்கள் ஸ்ரீ ஸ்ரீபாதரின் அடைக்கலத்தை நாடிச் சென்று இந்த கடினமான பிரச்சனையை தீர்க்க எண்ணினர். அச்சமயத்தில் ஸ்ரீ ஸ்ரீபாதர் ஸ்ரீ நரசிம்மவர்மாவின் வீட்டில் இருந்தார். ஸ்ரீ நரசிம்மவர்மா அவருக்கு வெள்ளி ஜரிகையாலான தலைப்பாகை ஒன்றை செய்து வைத்திருந்தார். அவர் தன் வயல்களை கண்காணிக்கச் செல்லும்போது ஸ்ரீ ஸ்ரீபாதரை அந்த தலைப்பாகையை அணிந்து கொள்ளச் செய்து தன்னுடன் அழைத்து கொண்டு குதிரை வண்டியில் ஏறி செல்வது வழக்கம். அன்று தலைப்பாகையை அணியப் போகும் சமயத்தில் ஸ்ரீ நரசிம்மவர்மாவை சற்று நேரம் காத்திருக்கச் சொன்னார் ஸ்ரீ ஸ்ரீபாதர். இதற்கிடையில் பீதிகாபுரத்தின் மல்யுத்த வீரர்கள் அங்கு வந்தனர். அவர்கள் ஸ்ரீ ஸ்ரீபாதரிடம் அடைக்கலமடைந்தனர். ஸ்ரீ ஸ்ரீபாதர் அவர்களுக்கு உத்தரவாதம் அளித்தார். பீதிகாபுரத்தில் பீமா என்கின்ற கூன் முதுகுடன் ஒருவன் இருந்தான். அவன் உடல் மிகவும் நெளிந்திருக்கும், மேலும் மிகவும் பலவீனமானவன். ஸ்ரீ நரசிம்மவர்மா அவனால் எந்த வேலைகளையும் செய்ய முடியாவிட்டாலும் அவன் சேவைகளை பெற்றுக்கொண்டு சம்பளம் கொடுப்பார். அவனுக்கு ஸ்ரீ ஸ்ரீபாதரிடம் அளவற்ற அன்பும் பாசமும் மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருந்தது. அவன் எப்போதும் தன் கூன் முதுகை சரி செய்யுமாறு ஸ்ரீ ஸ்ரீபாதரிடம் வேண்டிக் கொள்வான். சரியான நேரம் வரும்போது அவன் முதுகை நேராக்குவதாக அவனிடம் ஸ்ரீ ஸ்ரீபாதர் கூறுவார். அந்த மல்யுத்த வீரனைக் கண்டு, "ஏன் பயப்படுகிறீர்கள்? நம்மிடம் பீமா இருக்கிறானே, அவன் குலசேகரனை எதிர்கொள்வான். பீமா போன்ற ஒருவன் நம்மிடம் இருக்கும் போது என்ன பயம்?" என்றார். ஸ்ரீ தத்தரின் வழிமுறைகள் அனைத்தும் விசித்திரமாகவும் வினோதமாகவும் இருக்கும். குலசேகரனோடு போட்டியிட பீமாவை தேர்ந்தெடுத்தது எண்ணி பீதிகாபுர மக்கள் ஆச்சரியமடைந்தனர். சிலர் அந்த சண்டையில் ஒன்று பீமா இறந்து விடுவான் அல்லது ஸ்ரீ ஸ்ரீபாதரின் தெய்வீக ஒளி வெளிப்படும் என்று எண்ணினர். ஸ்ரீ குக்குடேஸ்வரர் கோவிலுக்கு அருகில் மல்யுத்த மேடை அமைக்கப்பட்டிருந்தது. அதை காண மக்கள் கூட்டமாக வந்திருந்தனர். சண்டை தொடங்கியது. குலசேகரன் அடித்த ஒவ்வொரு அடியிலும் பீமாவின் உடல் சக்தி பெற்று கொண்டே வந்தது. பீமாவை எந்த இடத்தில் குலசேகரன் அடித்தானோ அதே இடத்தில் அவனுக்கு அடி விழுந்தது. குலசேகரன் வலுவிழந்தான். பீமாவின் கூன் முதுகு நிமிர்ந்து அவன் பலசாலியானான். குலசேகரன் ஸ்ரீ ஸ்ரீபாதரின் காலில் விழுந்து நமஸ்கரித்தான். "குலசேகரா, மனித உடலில் மொத்தம் 108 மர்ம முடிச்சுகள் உள்ளன. உனக்கு அவற்றை பற்றி அதீத ஞானம் உள்ளது. ஆனால் பீமா என்னை முழுவதுமாக நம்பினான். நான் தான் அவனுடைய பாதுகாவலன் என்ற ஞானம் அவனுக்கு இருந்தது. உன்னுடைய ஞானம் பெரிதா அல்லது அவனுடைய ஞானம் பெரிதா? நீ ஆணவத்தில் ஆடினாய். எனக்கு தெய்வீக திருவிளையாடல்கள் மிகவும் பிடிக்கும். நானே சட்டத்தை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்தி அதற்கான பலவிதமான தண்டனைகளையும் அளிப்பவன். இன்று முதல் பீமாவின் பலவீனம் உன்னிடம் வந்து சேரும். நீ பலவீனமானவனாக வாழ்வாயாக. எனினும் உனக்கு உணவுக்கும் உடைக்கும் எந்த பற்றாக்குறையும் இருக்காது. உன் உடலின் அனைத்து பிராணசக்திகளையும் பீமா பெற்றுக்கொண்டு வலிமையான மனிதனாக இருப்பான். இந்த உலகத்தில் நான் தான் பலசாலி. நான் திருப்பதியில் இல்லையா? என் பாதுகாப்பை நாடி வந்த போதும் நீ இந்த மர்மக்கலையை தவறாக பயன்படுத்தினாய். ஆகவே இந்த மர்மக்கலையை உன்னிடமிருந்து நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன்" என்று ஸ்ரீ ஸ்ரீபாதர் கூறினார். ஸ்ரீ ஸ்ரீபாதர் சில நொடிகளில் வெங்கடேஸ்வரர் பத்மாவதி போல் காட்சி கொடுத்து அவனை திருப்திப்படுத்தினார். ஸ்ரீ ஸ்ரீபாதரின் தெய்வீக திருவிளையாடல்களை புரிந்து கொள்ளவும் சிந்திக்கவும் முடியாது. அவரின் அருளை பெறுவது மட்டுமே நமக்கு சரியான மார்க்கம். இவ்வாறு சுப்பையா சிரேஷ்டி
முடித்து கொண்டார். வெற்றி வெற்றி, ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபருக்கு வெற்றி. இத்துடன் 12வது அத்தியாயம் நிறைவு பெற்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். சாந்தி வெங்கடாச்சலம். குருவாழ்க, குருவே துணை. ஓம் சாராம். ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே.